ஹலோ இவர்ஸ் நீங்கள் பார்த்துருக்குது ஆன்சர் ரீசன் போ இந்த வீடியோவில் நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் எப்படி கேன்சல் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கேன்சல் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து ஆர்டர் பண்ண உடனே வந்து கேன்சல் பண்ண நினைப்பாங்க, ஒரு சிலர் வந்து ஒரு சில நாட்கள் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ப்ராடக்ட்லாம் வந்து டெலிவரிக்கு வந்துடும், அந்த டைமில் வந்து அந்த ப்ராடக்ட் நான் கேன்சல் பண்ண என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கான என்டர் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ வெண்டு வரைக்கும் பாருங்கள், வாங்க வீடியோவில் போகலாம். சரி ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ப்ராடக்ட் எப்படி கேன்சல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம், அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒரு சில டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளிப்கார்ட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது நடுது வந்து டாப் லெஃப்ட் சைட் கார்னரில் பார்த்திங்க அப்படின்னா 3 பார்லன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் மை ஆர்டர்ஸ் அப்படின்ற செக்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த பேஜில் நீங்கள் என்ன ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கீங்களோ அது வந்து இங்கே வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். இந்த பேஜில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ப்ராடக்ட் இருக்குது, இதை தான் நான் வந்து கேன்சல் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து நான் அந்த ப்ராடக்ட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த பேஜில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டோட அந்த ட்ராக் ஸ்டேட்டஸ் இருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வந்து பேக்கம் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இன்னும் வந்து ஷிஃப்ட் ஆகலை. ஸோ அதனால் வந்து இப்போ நான் வந்து இதை ஈஸியாக கேன்சல் பண்ணலாம். ஒரு சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்கும், கடைசி அந்த டெலிவரி அப்படின்ற இதில் இருக்கும். அப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் கேன்சல் பண்ண முடியாது, அதாவது இந்த கேன்சல்னு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகுது பார்த்திங்களா, அதே உங்களுக்கு வந்து ஷோ ஆகாது. அப்போ நீங்கள் வந்து அந்த ப்ராடக்ட்டை வாங்கி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். வாங்க தேவையில்லை, நீங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொரியர் பாய் வந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஸோ அவங்ககிட்ட நீங்கள் சொல்லலாம், நான் ப்ராடக்ட் நான் வந்து இது வேண்டாம், நான் வேறு ஒரு ப்ராடக்ட் நான் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன், வேறு ஒன்று சூஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டீங்க அப்படின்னா இங்கே ரிட்டர்ன் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. சப்போஸ் நீங்கள் ப்ராடக்ட் நீங்கள் வாங்கிட்டீங்க, நீங்கள் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் பார்க்குற பேஜ் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி டெலிவரி வரைக்கும் வந்துட்டு நீங்கள் ப்ராடக்ட்டை வாங்கிட்ட உடனே பார்த்திங்க அப்படின்னா ஆர்டர் டெலிவரினு வந்துடும். தென் பார்த்திங்க அப்படின்னா நீட் ஹெல்ப்னு ஒரு டேப் இருக்குது பார்த்திங்களா, அந்த டேபை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கஸ்டமர் சேட் அந்த மாதிரி வரும், கஸ்டமர் கேர் ஹெல்ப்லைன் மாதிரி வரும், நீங்கள் அவங்களுக்கு வந்து கால் பண்ணுற மாதிரி இருக்கும். அது பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமர் சர்வீஸ் அவங்ககிட்ட வந்து பேசிவிட்டு அவங்கக்கிட்ட வந்து நான் வந்து ப்ராடக்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சேட் பண்ணி பேசணும். அப்படி இல்லைனா அந்த இந்த பேஜ்லேயே பார்த்திங்க அப்படின்னா ரிட்டர்ன் பாலிசி அப்படின்னு ஒரு தனியாக ஒரு செக்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி அது மூலிமா நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி ஒன்று ஒரு ரிக்வஸ்ட்டு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதை நான் இந்த வீடியோவில் நான் வந்து சொல்ல போகிறதில்ல. ஸோ அந்த மாதிரி தான் ப்ராசஸ். சப்போஸ் அது உங்களுக்கு வேணும், அந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் இண்டிவிஜுவலாக ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், இந்த மாதிரி தான். சரி இப்போ கேன்சல் பண்ணுறது எப்படின்னு பார்த்துடலாம். சரி ஓகே, இந்த பேஜில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த ட்ராக் ஸ்டேட்டஸுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா கேன்சல்னு ஒரு டேப் இருக்கும், அதை கிளிக் பண்ணோம், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து கிளிக் பண்ணுறேன். தென் இந்த பேஜில் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு ரீசனாக நீங்கள் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ரீசனை வந்து படித்து பாருங்கள், நான் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களுடைய ரீசன் ஏதோ அதை சூஸ் பண்ணிவிடுங்க. என்னுடைய ரீசன் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பெக்டட் டெலிவரி டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாங்காக இருக்குது. ஸோ அதே மாதிரி இதிலேயே ஒரு ரீசன் இருக்குது, நான் அதை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன ரீசனோ அதை நீங்கள் ஜஸ்ட்டு படித்து பார்த்து நீங்கள் அதை சூஸ் பண்ணுங்கள். எது ஒன்று கூட கொடுக்கலாம். கொடுத்துட்டு கீழே பார்த்திங்க அப்படின்னா சப்மிட் ரிக்வஸ்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். தென் எகைன்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த இன்ட்டு மார்க் மாதிரி இருக்கும், கேன்சல் ஆர்டர்ன்ட்டு, அதை கிளிக் பண்ணுங்கள். டவுன் செக்ஷனில் தான் இருக்குது. தென் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி கேன்சலேஷன் கன்ஃபார்ம்டு அப்படின்னு ஒரு பாப்பப் வரும். ஸோ இது வந்தது அப்படின்னா ஆர்டர் வந்து கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னு தான் அர்த்தம். சரி ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸை கண்டினியூஸாக பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவிங் எ கிரேட் டைம்.